நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. எல்லாருக்கும் வணக்கம். சோ ஆல்ரெடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இதை பத்தி. என்னன்னா, சென்னையில இருக்க ஒரு ஏஜென்சி வந்து என்ன அப்ரோச் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோ ஆல்பம் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு, ஹிட் ஆச்சு. அவங்களுக்கு நிறைய லைக்ஸ், வியூஸ், மணியும் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஏஜென்சி நல்லா வெளியில தெரிஞ்சு நிறைய செலிபிரிட்டிஸோட டைப் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திருப்பியும் என்ன அப்ரோச் பண்ணாங்க, ஒரு ஃபுல் லென்த் ஒரு கிளாமரஸான டான்ஸ் வீடியோ ஆல்பம்க்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 ஹவர்ஸ் ஷூட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஷூட் நான் பண்ணி கொடுத்தேன். அண்ட் ஷூட் பண்ணி கொடுத்ததோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாங் ரிலீஸே ஆகலை. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகலன்னு கேட்டதுக்கு, தேவையில்லாத நிறைய ரீசன்ஸ் வந்து அந்த ஹெட்டும் கோ ஹெட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா தேவையில்ல, என்னோட கிளாமரஸான ஃபுட்டேஜஸ் நீங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க, ஐ நீட் மை ஃபுட்டேஜஸ் சொன்னா அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போலீஸ் கோர்ட் கேஸ்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். இப்ப என்ன ஐடியால இருக்காங்கன்னு கூட தெரியல. பட் இப்போதான் அதோட பேக்ரவுண்ட், அதோட விஷயம் என்ன எல்லாமே ஐ காட் டு நோ அண்ட் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட்ச் அவுட் திஸ் ஸ்பேஸ். ஐ எம் கோயிங் டு ரிவீல் எவ்ரிபடி ஹூஸ் இன்வால்வ்ட் இன் திஸ். அண்ட் ரொம்ப ஒரு பெரிய தலை வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஐ எம் கோயிங் டு சே எவ்ரிபடிஸ் நேம் அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு சே வாட் ஆக்ஷன் ஐ எம் கோயிங் டு டேக் ஆன் தி சேம் இஃப் ஐ டோன்ட் கெட் மை ஃபுட்டேஜஸ். ஸோ அந்த ஏஜென்சி பேர் வந்து ட்ரெண்ட் லவுட். நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தது கர்மி சாங். அண்ட் அந்த கர்மி சாங் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ போய் பார்த்தாலும் அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு வீடியோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். 6 மாசமாக வந்து தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் கேம்ஸ். அண்ட் அதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிதம்பரம் அண்ட் கோ ஹெட் மிஸ்டர் மது. ஆல்ரெடி இந்த பேண்டமிக் டைம்ல போலீஸ் கோர்ட் கேஸ் லான்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஐ நீட் மை ஃபுட்டேஜஸ் அண்ட் அவங்க ஃபுட்டேஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன் கிளாமரஸ் ஃபுட்டேஜஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேபி நைட் உட்காந்து போட்டு பார்த்து என்ஜாய் பண்றாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஹியர் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், ஸோ இப்போ ட்ரெண்ட் லவுட் வந்து பாத்தீங்கன்னா, மிஸ்டர் கமல்ஹாசன் டாட்டர் அக்ஷரா ஹாசன் வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றாங்க. இப்ப ட்ரெண்ட் அவுட், நீங்க என்னோட வீடியோ வந்து குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டே வாங்கிடுவேன். என்னோட வீடியோ என் கையில வர வரைக்கும் உங்களால எந்த ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. ஸோ இப்பதான் புரியுது, ட்ரெண்ட் அவுடும் ஆல்ரெடி எனக்கு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுல பெரிய தலை இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஒரு படத்துல நான் கமிட் ஆகிருந்ததை எடுத்து அக்ஷரா ஹாசனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ சீ நவ் ஆல்ரெடி ட்ரெண்ட் லவுட், நீங்க யார் கூட வேணாலும் படம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வாட்ஸ் மை ப்ராப்ளம், வை இஸ் மை ஃபுட்டேஜஸ் வித் ஹெல்ப், எதுக்காக என் ஃபுட்டேஜஸ் என் கையில இன்னும் வரல, வாட் இஸ் கோயிங் பிஹைண்ட் தி சீன்ஸ். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது.